ஒரு ஒப்பாரிக்கு ஒரு இழப்புக்கு நீங்கள் எந்த விளக்கமும் தர முடியாது. எத்தனை காலம்தான் இப்படி ஏமாற்றப்போகிறீர்கள்? இது பலியாங்க. ஏங்க திரும்ப என்ன கேட்குறேன், இது பலி? நாங்கள் உயிர் பலியை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் வீண் பழியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். வரலாறு உங்களை மன்னிக்காது. இத்தோடு குழந்தைகளை அனாதையாக்குவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். கொலைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஜாதி அந்த கொலைக்கு காரணமாக இருந்ததோ இனிமேல் அந்த ஜாதிக்கு இந்த தனி அடையாளம் இல்லை என்று அறிவித்து காட்டுங்களே. அதுதான் நியாயம். தைலாபுரத்து சரௌண்டிங்கில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய பேரால் பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. இது உண்மையா இல்லையான்னு இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு தெரியும். வழக்குகள் இருவர் பக்கமும் இருக்கலாம். இவர்கள் மீது வழக்குகள் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக இருந்திருக்கும். இவர்கள் மீது வழக்குகள் சமூக நீதியை கொலை செய்ததற்காக இருந்திருக்கும். கொரோனா என்பது இவர்களுக்கு ஒரு ஆயுதம். ஏற்கனவே இவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டு பள்ளி இழிக்குது. மாமூல் இமூல் கேட்டிருப்பான், கொடுக்கலன்ன உடனே கொரோனாவை காரணம் காட்டி 10:30 உள்ள போது அடிக்கிறான். கொரோனாவையே பலிகாரனாக மாற்றக்கூடிய கொரோனாவிட மோசமான கொடுரர்கள் இவர்கள். அரக்கோணம் இரட்டை படுகொலை தொடர்பாக அன்புமணி வெளியிட்ட வீடியோ விளக்கம் பற்றி, அது விளக்கமும் அல்ல, அது ஏற்புடையதும் அல்ல. ஒரு ஒப்பாரிக்கு ஒரு இழப்புக்கு நீங்கள் எந்த விளக்கமும் தர முடியாது. எத்தனை காலம்தான் இப்படி ஏமாற்றப்போகிறீர்கள்? உயிரை பறித்து விட்டு, ஒரு உயிரை இரண்டு உயிரை குடித்து விட்டு, குழந்தைகளை அனாதையாக்கிவிட்டு, பெற்றோர்களை அனாதையாக்கிவிட்டு, மனைவிகளை விதவைகளாக்கிவிட்டு, அவர்களை நடுத்தரவில் நிற்க வைத்து விட்டு, விளக்கம் அது ஏற்புடையதான்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் என்னங்க அநியாயம்? அதாவது உங்களுடைய சுய அரசியல் லாபத்திற்காக அப்பா டாக்டரு, இவரும் டாக்டரு, இவர் மனைவி டாக்டரு, பிள்ளைகளெல்லாம் அடுத்த தலைமுறை மருத்துவர்கள், இப்படிலாம் நீங்கள் ஆகிட்டு போகிறீங்க. ஆனால் அந்த சமூகத்தில் இருப்பவர்களை கொடுமைப்படுத்தி, அந்த சமூகத்தில் இருப்பவர்களுக்கே ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி, நீங்கள் சார்ந்திருக்கிற சமூகத்துக்கே எந்த நன்மையுமே செய்யாமல், ஆனால் அந்த தலைமை என்கின்ற அதாவது நல்லா கேளுங்கங்க, இரண்டு விஷயம் செய்து உங்களுடைய தலைமைத்துவத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். உண்மையிலேயே அது யதார்த்தம் அதுதான், இட்ஸ் ஆப்வியஸ். ரெண்டு தான் முக்கியமானது. ஒன்று, நீங்கள் சார்ந்திருக்கும் சமூகத்திற்கு முழுமையாக உங்களை அர்ப்பணித்து, சில தலைவரெல்லாம் சரி தப்புன்றதை தாண்டி கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஸோ தனக்கு எதையும் சேர்த்துக்க மாட்டாங்க, தன்னை பராமரிச்சிக்க மாட்டாங்க, தன்னை முறையாக கவனிச்சிக்க மாட்டாங்க, அப்படி நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒன்றா ரெண்டா எவ்வளோ உதாரணம் சொல்லலாம். உதாரணத்துக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கிட்டால் கூட, தனக்குன்னு திருமணம் செஞ்சிக்காமல் தன்னுடைய அக்காவை இழந்து தன்னுடைய தாய் இவ்வளோ வர கஷ்டத்தில் இருக்கும்போது கூட சமூகத்துக்காக நின்று சமூகத்துக்காக போராடி இப்படி போய்கிட்டு இருக்கார். ஸோ இப்படி செய்யலாம். ஒரு சமூகத்துக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து செய்வது ஒரு ரகம். தன் சமூகத்து மக்களுக்கு வெறியையே ஊட்டி மதமாக இருந்தாலும் சரி, இப்போ மதத்தில் இந்துத்துவா என்ன செய்தோ அதான் இவங்க செய்கிறாங்க. இந்துத்துவா ஃபாசிஸ்ட்டுகள் நார்த் இந்தியாவுக்கு போய் பார்த்தா சோத்துக்கு வழி இல்லாதவனுக்கு எல்லாம் கையில் காவி கொடியை கொடுத்து கலவரம் பண்ண அனுப்பிச்சி விட்டுறான். அவன் இன்னும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். ஏங்க, நான் அடுத்த வேலைக்கு எங்களுக்கு சோறு இல்லையே, குடிக்க அழகான தண்ணி இல்லையே, சுவாசிக்க சுத்தமான காற்று இல்லையே, நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு கொஸ்டின் அவன் கேட்டான்னா, போலோ பாரத் மாதா கி ஜெயின்னு ஆரம்பிச்சிடறான். அதை சொல்லும் போதே அவனுக்கு ரத்த நலமெல்லாம் சூடாகி ஓடி போயிடறான். ஸோ இப்படியே செய்யலாம். உங்களை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். வரலாறு உங்களை மன்னிக்காது. இத்தோடு குழந்தைகளை அனாதையாக்குவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். கொலைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய சுயலாபத்திற்காகவும் உங்களுடைய தலைமைத்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் கொலையை செய்துவிட்டு, அது பாரில் நடந்துச்சு, அது குடிகாரங்களுக்குள்ள பிரச்சனை, அது மெசேஜ் அனுப்பினதால் வந்த பிரச்சனைன்னு திசை திருப்புவதை விட நல்லது எது தெரியுமா? தயவுசெய்து இதை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். இப்படி ஒரு விளக்கம் கொடுங்க, இப்படி ஒரு அறிக்கை கொடுங்க. இப்படி எத்தனை காலம்தான் இப்படி அடிச்சுக்கிட்டு மாண்டுக்குள்ளே போகிறீர்கள்? தயவுசெய்து முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று ஒரு நிலைப்பாடை நீங்கள் எடுத்தால் அதுதான் ஒரு பக்குவப்பட்ட தலைமைக்கு அழகாக இருக்கும். அதை விடுத்து திருமாவளவன் பின்னால் நிற்கிறவன்லாம் படிக்காதவன், நாங்கள் ஒன்றும் இப்படி பண்ணிக்கிட்டு இல்லை, அது குடிகாரங்களால் நடந்த பிரச்சனைனா, யூ ஆர் ட்ரைங் டு கீப் இட் ஸ்டில் அலைவ், இன்னும் அதை வந்து உயிரோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் நீங்கள் நினைக்கிறீர்கள். இது கொடூரமான ஒரு நிலைப்பாடு. அரக்கோணம் இரட்டை படுகொலை விவகாரத்தில் பாமக மேல் வீண் பழி சுமத்த திமுக அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்டுகளை தூண்டிவிடுவதாக சொல்கிறாரே அன்புமணி. தேர்தல் நேரமா இருந்தா நீங்க சொல்ற இந்த மொக்க காரணத்தை ஏத்துக்கவாது ஒரு ஒரு ஃபார் நேம் சேக்காவது ஒரு ஒத்துக்கலாம். தேர்தலே முடிஞ்சு போச்சு. தேர்தலும் முடிந்து போன இந்த நிலையில் உங்களை பழி சுமத்தனா என்ன, சுமத்தாவிட்டால் என்ன? இது பழியாங்க. ஏங்க திரும்ப என்ன கேட்குறேன், இது பலி? நாங்கள் உயிர் பலியை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் வீண் பழியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பழி சுமத்துறதா இங்கே முக்கியம்? பலியானதை பேசுங்கள். செத்துப்போன உயிர்களுக்கு நியாயத்தை கேட்டு வந்தால் இவன் வந்து அதுக்காக பேசுகிறான், இவன் இவனை தூண்டி விட்றான். நாங்கள் என்ன கேட்குறேங்க, இவர் அவரை தூண்டி விடலை, இவர் அவரை தூண்டி விடல, எல்லாம் இல்லை. அந்த ரெண்டு பணத்தை உங்கள் முன்னால் வைக்கிறவங்க பதில் சொல்லுங்கள். அந்த ரெண்டு பேர் இறந்து விட்டார்களே, அவர்களுக்கு என்ன நியாயத்தை சொல்லப் போகிறீர்கள்?
பொழுதுக்கும் இதே தான் பேசிகிட்டு இருக்க போறீங்களா? இவன் அவனை தூண்டி விட்டு அதனால இப்படி நடந்துச்சு, இவன் இப்படி, அவன் என்ன பண்ணான், அவனா செத்துட்டானா ரெண்டு பேரு, இல்லை ஏதோ சூசைட் பண்ணிக்கிட்டான் அந்த ரெண்டு பேரு? அவர்களுடைய கொலைக்கு காரணம் ஜாதி. எந்த ஜாதி அந்த கொலைக்கு காரணமாக இருந்ததோ இனிமேல் அந்த ஜாதிக்கு இந்த தனி அடையாளம் இல்லை என்று அறிவித்து காட்டுங்களே. அதுதான் நியாயம், அதுதானே நீதி, அதுதானே முறை. உங்களுக்கு அநியாயமாக இல்லையா? கொலை நடந்து விண்டு உயிர் பிரிந்து இருக்கிறது. இந்த உயிர் வாழ்வதற்காகத்தானே எல்லாமே இயங்குறாங்க. ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தன் ஓடுறான், ரோட்டில் வண்டி இழுக்கிறான், ரோட்டில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறான், கஷ்டப்பட்டாவது வாய வைத்த கட்டி தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறான். இதெல்லாம் எதுக்காக? உயிர் வாழ்வதற்குத்தானே. உயிரையே பலி கொடுத்து விட்டீர்களே, அதற்கு பின்னாலுமா இந்த பிளேம் கேம் நடக்குது? இவன் அவன் தூண்டி விட்டு பேசுகிறான், இவன் தூண்டி விட்டு பேசுகிறான். இறந்த உயிர்களுக்கான பதிலை சொல்லுங்கள். அதை விடுத்து விட்டு யார் தூண்டி விட்டு பேசுனா? சரி, நான் என்ன கேட்குறேன்னா, தூண்டி விட்டு பேசுவார்கள் தெரியுதுல்ல உங்களுக்கு? இனிமேலாவது உங்களுக்கு இப்போயாவது ஒரு பயம் இருந்திருக்கணும்ல. ஐயோ, ஒரு 2-3-7 நடந்துட்டாலே பேசுவானுங்களே, 2-3-2 நடந்துருச்சே, நம்மளை வந்து ரொம்ப மோசமாக எதிரிகள்லாம் தூண்டி விடுவார்களே, அந்த பயத்திலையாவது நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக உங்களுடைய அந்த சாதிய வன்மத்தை கட்டுப்படுத்தி வைக்கலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த எண்ணம் கூட இல்லையே. அப்படி பார்த்தா இவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஆயுதம். எவன் பேசினாலும் தூண்டி விட்டு பேசுகிறான், தூண்டி விட்டு பேசுகிறான்னு இதே பழைய அரைச்சமாவையே அரைத்து கொண்டிருப்பதை விட ஒரு தீர்வை நோக்கி தயவு செய்து நகருங்கள் என்று சொல்கிறேன். ஜாதி வெறியை தூண்டும் திருமாவினால் அவருக்கு பின்னால் இருக்கும் இளைஞர்கள் படிக்கவும் வேலைக்கு செல்லவும் முடியாமல் வழக்குகள் மேல் வழக்குகளால் அந்த இளைஞர்கள் வாழ்க்கையை பால்படுத்தி வருவதாக அன்புமணி வைக்கும் குற்றச்சாட்டு பற்றி. அது தைலாபுரத்து சரௌண்டிங்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய பேரால் பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. இது உண்மையா இல்லையான்னு இந்த காணொலி பாக்குறவங்களுக்கு தெரியும். அண்ணன் திருமாவளவன் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி ஒரு நிலைமையெல்லாம் எதுவுமே இல்லை. மிஞ்சி போனா அவர்கள் மீதும் வழக்கு இருக்கும். அது எதற்காக இருக்கும்? சமூக நீதியை பாதுகாப்பதற்காக. களத்திலே, ரோட்டிலே, சிறையிலே இவர்கள் அடைபட்டதற்கான வழக்குகள் இருக்கும். போராட்ட களங்களில் நின்றதற்கான வழக்குகள் இருக்கும். சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்றவற்றை எதிர்த்து நின்றதுக்காக வழக்கு இருந்திருக்குமே தவிர கூட்டணி தர்மத்துக்காக ஆதரித்தேன் என்று வெட்கம் இல்லாமல் பேசலை. அவர் வெட்கம் கெட்டு பேசலை. கூட்டணி தர்மத்துக்காக ஆதரித்தேன் என்று ஒரு அர்த்தமில்லாத ஒரு விளக்கத்தை கொடுக்கலை. அவங்க மேலே வழக்கு இப்படி விழுந்திருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேரால் பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. காரணம், சாதிய கலவர வழக்குகள். இது நடந்ததற்கு காரணம் யார்? இதற்கு காரணமாக இருந்தது யார்? இதன் பக்கமாக இந்த மக்களை தூண்டிவிட்டது யார்? நீங்கள். மீசையை முறுக்கி கையில் ஆயுதத்தை கொடுத்து, கொளுத்துவதற்கு கையில் தீப்பந்தங்களை கொடுத்து அனுப்பியவர்கள் நேரடியாக இவர்கள். இவர்கள் குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள். சமூகத்தினுடைய வரலாற்றை எழுதும்போது கருப்பு எழுத்துக்களால் எழுதப்படுவீர்கள். இதெல்லாம் ரொம்ப பெரிய அநியாயங்க நீங்கள் பண்ணுறது. நீங்களே குழந்தையும் கிள்ளி, தொட்டிலையும் மாட்டி, கலவரத்தையும் மூட்டி, கொலைகளையும் செய்து அதில் பாதிக்கப்பட்டவன் மீதே பழியையும் போடுகிறீர்களே. எவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா இது? வழக்குகள் இருவர் பக்கமும் இருக்கலாம். இவர்கள் மீது வழக்குகள் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக இருந்திருக்கும். இவர்கள் மீது வழக்குகள் சமூக நீதியை கொலை செய்ததற்காக இருந்திருக்கும். மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தி இருக்கும் நிலையில் கோவையில் இரவு 10 மணிக்கு உணவு அருந்தி கொண்டிருந்த பெண்கள் உட்பட பலர் மேல் காவல்துறை நடத்திய அதிகார அத்துமீறல் தடியடி தாக்குதலை எப்படி பார்க்கிறீர்கள்? இது என்னங்க பார்க்கறது? கொரோனா என்பது இவர்களுக்கு ஒரு ஆயுதம். ஏற்கனவே இவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டு பல்லு இழிக்குது. ஒரு நிர்வாகத்தை சரியாக நடத்த தெரியாமல் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. எம்எஸ்சி எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் தனியார் மயமாக்கிருச்சு. இவங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி வந்து அமைந்தது கொரோனா. தலைவர் ராகுல் காந்தியெல்லாம் வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார், இந்தியாவை இழுத்து மூடுங்க, கொரோனா வரப்போகுதுன்னு. நான் என்ன கேட்குறேன், தெரியாமல் அவர் திறந்து வச்சுருந்தார் மோடி? ஏன் திறந்து வைத்திருந்தார்? அதெல்லாம் தெரியும். அது வரணும், வந்தால் அது மேலே பழி சொல்லலாம். இதான் உண்மை. எப்படி இங்கு உள்ளவர்களுக்கு சாதிய கலவரம் நடக்கணும், ஒரு கொலை நடந்தால் அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடையலாம் என்று நினைக்கிறார்களோ அதுபோலத்தான் மோடிக்கு தெரியும். இப்படி நடந்தால் இட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் டிசாஸ்டர் அகெயின்ஸ்ட் இந்தியா என்பது ஹீ வெரி கிளியர்லி நியூ தட். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அது வந்தால் பழி போடலாம், இந்தியாவை இழுத்து மூடலாம். நான் நல்லா கேட்குறேன், உலகம்லாம் வந்திருக்கே, உலகெல்லாம் வந்திருக்குது. உலகெல்லாம் நடந்ததை விட இந்தியா 2வது இடத்தில் பாதிப்பை அடைந்திருக்கிறது. உலகத்தெல்லாம் எங்க சைனாக்காரன் தான் பரப்பி விட்டான்னு ஒரு விட்டானுங்க ஒரு உடு. சைனாக்கோட சப்ஜெக்டே இல்லையங்க. இப்போ சைனாவில் என்ன நடக்குது யாராவது பேசுகிறாங்களா? வந்தது, அதை கையாண்டான், மீண்டான், அடுத்த வேலையை பார்க்க போயிட்டான். இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, சப்ஜெக்ட் என்னென்னா இந்த கொரோனா ஏமாற்று வேலை. மீண்டும் இந்த மீடியாக்கள் ஒப்பாரி வைப்பதெல்லாம் அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் சொன்னதனால் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஏமாற்று வேலை. வரலாம், இது வந்து ஒரு நோய், அதை தற்காப்பதற்கு என்ன வழின்னு சொல்லுங்கள். மாஸ்க்கும் சானிடைசரும் ஒருபோதும் கொரோனாவை நிவர்த்தி அடைய செய்ய போவதில்லை. ஆனால் இவங்களுக்கு இதில் ஒரு பூச்சாண்டி, மக்களை வந்து பூச்சாண்டி காட்டி காட்டி காட்டி
இவங்களுடைய கையாளாகத்தனத்தை மறைப்பதற்கு நோய் என்பது உண்மையாக இருக்கலாம், அந்த நோய்க்கு என்ன தீர்வு என்பதை பாருங்களேன்னா, இதை வைத்து என்னவெல்லாம் தனக்கு சாதகமாக நடத்தி கொள்ள முடியுமோ. என்னவெல்லாம் என்ன நடந்திருக்குங்க, ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கொலை செஞ்சாங்கல்ல தூத்துக்குடியில், எதனால் கொண்டாங்க? ஏற்கனவே ஏதோ ஒரு அவன் ஏதோ பேசியிருப்பான், அடக்குமுறையா கையாண்டுருக்கிறான், அது நடக்கலைன்னு கொரோனாவில் சட்டர் மோடலன்னு சொல்லி இழுத்துட்டு போய் அடித்து கொலை செய்கிறவர்களாம் எவனா அடிப்பானாங்க, ஆசன வாயுவெல்லாம் கட்டே சொல்லுவானா எவனாவது சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் மாமூல் இமுல் கேட்டிருப்பான், கொடுக்கலன்ன உடனே கொரோனாவை காரணம் காட்டி 10:30 உள்ளே போந்து அடிக்கிறான். ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒரு கேலி கூத்த 11 வரைக்கும் உணவகங்கள் திறந்திருக்கலாமா, 8 வந்து கோயில் மசூதி முடிவுணுமா, கோயிலுக்கும் மசூதிகளுக்கும் தேவாலயங்களுக்கும் உள்ளே வரக்கூடியவர்கள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு, சிம்பிளாக சொல்கிறேன், குளிக்க வேண்டிய நிலையில் இருந்தானா ஒருத்தன் மத ஆலயங்களுக்குள் நுழையவே மாட்டான், ஒரு அசுத்தமாக இருந்தாலும் நுழைய மாட்டான், காரணம் வந்து சுத்தமாக தான் போகணும்னு நினைப்பான். அப்போ தன்னை சுத்தப்படுத்தி, குறிப்பாக மசூதிகளுக்கெல்லாம் போகும்போது அப்லியூஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் வர்ஷிப், அப்லியூஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் வர்ஷிப், வித்தவுட் அப்லியூஷன் யூ ஆர் நாட் அலோட் டு என்டர் மஸ்ஜித். நீங்கள் போய் கையை இப்படி கழுவி, நாசிக்கு மூக்குக்கு நாசிக்கு நீர் செலுத்தி, முகத்தை கழுவி, கையை கழுவி, மசகு செஞ்சு, காலை கழுவி தான் மசூதிக்குள்ளே நுழைய முடியும், இல்லைன்னா நுழையவே முடியாது. சுத்தமாக போகிற மசூதிக்கு 8 க்ளோஸ் பண்ணணுமா, ஆனால் ஹோட்டல் 11 வரைக்கும் திறந்துருக்கலாமா? என்ன, வாட் கைண்ட் ஆஃப் இல்லாஜிக்கல் ஆர்டர் இஸ் திஸ்? அதுக்கப்புறம் 10 வரைக்கும் நீங்கள் திறந்தால் போதும். ஸோ இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, டார்கெட்டட் அட்டாக் டுவேர்ட்ஸ் முஸ்லீம்ஸ். அது இது ரம்ஜான் மந்த்து, இதை 8 மூடணும்னு சொன்னால் இவன் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ கொரோனா என்பது இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய எக்கனாமிக்கல் மிஸ்ஹேண்ட்லிங்கை மறைக்கிறதுக்கான ஒரு வெப்பன், தங்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த போலரைசேஷன் ரேஷனலிசத்துக்காக இவர்களிடத்தில் கையிலே கிடைத்த ஒரு டூல் கொரோனா என்பதே. கொரோனாவே இவர்களால் பாடுபட போகிறது, இந்த கொரோனாவே இவர்களுடைய கையிலே மாட்டி நானே எங்கேயாவது கண்ணு காணாத இடத்துக்கு ஓடிறேன்டான்னு சொல்ல போகுது. அந்த அளவுக்கு கொரோனாவையே பலிகாரனாக மாற்றக்கூடிய, கொரோனாவிட மோசமான கொடூரர்கள் இவர்கள். கொரோனா பெரும் தொற்று மீண்டும் தீவிரமாகி இருக்கும் நிலையில் அதற்கு தடுப்பு மருந்தான கோவாக்சினை வெளிநாடுகளுக்கு மத்திய அரசு ஏற்றுமதி செய்துவிட்ட நிலையில் மீண்டும் இந்த நிலை தொடரக்கூடாது, கோவாக்சின் உற்பத்தியை அதிகமாக்குங்கன்னு ராகுல் காந்தி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியும் எந்த பதில் நடவடிக்கையும் மத்திய அரசு வட்டாரத்தில் இன்னும் எடுக்கப்படாத நிலை குறித்து, அதாவது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரோக்ளோரோக்வின் அந்த காலத்திலிருந்து சொல்றேன், முதல்லையே இந்தியாவை வந்து லாக்டவுனுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார், கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. ராகுல் காந்தி அவர்கள் கொரோனாவை பற்றி பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் பல வகை மஷ்ரூமை பற்றி மோடி வந்து பதிவு போட்டுக்கிட்டு இருந்தார், வேண்டும்ன்ட்டு தான், டெலிபரேட்லி ஹி டன் தட், ஹி டிட் தட், ஹி ஹட் டன் இட் டெலிபரேட்லி, அவர் வந்து வேண்டுமென்றே இப்படி செய்தார். அதே போல் கார்ப்பரேட்டுகள் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் இந்த பிரதமர் செய்வார், கார்ப்பரேட்டுகள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் இந்த பிரதமர் செய்வார், முதலாளிகள் ஏகாதிபத்திய முதலாளிகள் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் இந்த பிரதமர் செய்வார். ஹைட்ரோக்ளோரோக்வினை கொடுக்காவிட்டால் போர் தொடுக்க வேண்டிய நிலை இருக்கும் என்று அமெரிக்கா சொன்னவுடன் என்ன செஞ்சுருக்கணும், நம்மெல்லாம் வந்து 56 மார்பகத்துக்கு சொந்தக்காரர் ஆளக்கூடிய நாட்டில் வாழ்கிறோம், என்ன செஞ்சுருக்கணும், யாரப்ப நீ சும்மா கேட்டால் கூட நான் கொடுத்துருப்பேன், என்னையாடா மிரட்டுற, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் ஐயா இதோ கொடுத்து அனுப்புகிறேன் ஐயான்னு கொடுத்து அனுப்புனார், இந்தியா வெட்கி தலை குனிந்தது. இப்போது கோவேக்சின் இதை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது, இதை தடுத்து வைங்க, இந்த நாட்டுக்கு தேவைப்படும் என்று மீண்டும் தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார். இப்போதாவது இவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். காரணம், இந்த நோய் பரவ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள், இந்த நோயால் மிகப்பெரிய மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் ஏற்பட வேண்டும். ஹிட்லருடைய தத்துவம் என்ன, கீப் தெம் இன் அ ஸ்ட்ரெஸ்டு பொசிஷன், அவர்களை எப்போதும் குழப்பமான மனநிலையே வைத்திருங்கள், நோய் அங்கே எங்கேயும் பரவி ஹாஸ்பிட்டலில் இடம் பத்தாமல் குஜராத்தில் சாகுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இங்கே எங்கே இருந்தால் என்ன இருக்கும், அரசாங்கத்தை பற்றி அவன் கேள்வி கேட்பான், நிர்வாகத்தை பற்றி கேள்வி கேட்பான், பசிப்பட்டினியை பற்றி கேள்வி கேட்பான், நான் நோயிலேருந்து சரியாக வீட்டுக்கு போனால் போதும்னு நினைப்பான், ஏன்டா எம்ப்ளாய்மெண்ட் பற்றி கேள்வி கேட்பேன், கேட்கக்கூடாது. ஸோ இந்த நாட்டில் இது நடக்க வேண்டும் என்பதற்காகவே டெலிபரேட்லி தே ஆர் டூயிங் திஸ். அதனால் இந்த ஆட்சி அகற்றப்படுவதை தவிர இந்த மக்களுக்கு வேறு வழியே கிடையாது, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மக்களுக்கு இவர்கள் இதே போன்ற அநியாயத்தை செய்து, வாழக்கூடிய மக்களுக்கு மருந்தில்லாத நிலையில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இவர்கள் பல்லளித்து கொண்டிருந்தால் இவர்களுக்குரிய இவர்களுடைய ஆட்சிக்கான இறுதி அத்தியாயத்தை மக்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள்.